எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் அதாவது ஜூலை 9 2021 வெள்ளிக்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா ஆணி மாத அமாவாசை எனும் நன்னாளை தாங்கி வருகிறது. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே ஒவ்வொரு சிறப்பினை தாங்கி வருகிறது. அந்த வகையிலே தமிழ் மாதமான ஆணி மாதத்தின் அமாவாசையானது வராத பணத்தையும் வரச் செய்யும். எவ்வளவு பெரிய கடுமையான வறுமையிலே ஒருவர் சிக்கி இருந்தாலும் சரி, அந்த வறுமையை முழுமையாக அகற்றி அவர்களுடைய வாழ்விலே வருமானத்தை பெருக்கி பண வரவை அதிகரித்து அவர்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் உங்களோட வீட்டில் சதா சர்வகாலமும் சண்டை சச்சரவுகள் இருந்துட்டே இருக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ரொம்ப தடையாகிக்கிட்டே இருக்கு, மனசுக்கு அமைதியான சூழ்நிலை இல்லை, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்றால் இந்த ஆணி மாத அமாவாசை தினம் அன்று மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்க செய்யணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த தீபம் ஏற்ற ஒரு விஷயம்தான். இந்த தீபத்தை குறிப்பிட்ட நேரங்களிலே ஏற்றும் பொழுது நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையிலே அமாவாசையிலே ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் ரொம்ப மகத்துவம். அது எப்படி ஏற்றணும்னு நான் இப்ப சொல்ல போறேன். இதுக்கு நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை இரவு அதாவது நாளைய தினம் இரவு ஆயிரணும், ஒரு 7 மணிக்கு மேலன்னு வச்சுக்கலாமே, அந்த நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றணும். இதுக்கு உங்களுக்கு 4 மண் அகல் விளக்குகள் தேவை. புதுசா இருந்தா பரவாயில்ல, இப்படி 4 மண் அகல் விளக்குல எடுத்துட்டு நீங்க வீட்டில் மொட்டை மாடி இருந்தா மொட்டை மாடியில ஏற்றிக்கலாம், அல்லது வீட்டில் பூஜை அறையில ஏற்றிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நாம இத வெறும் தரையில் தான் ஏற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம தரைய நல்ல துணி வச்சு தண்ணி தெளிச்சு கிளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுல ஒரு கைப்பிடியோ ரெண்டு கைப்பிடியோ அதாவது அந்த தட்டு நிறையும் அளவுக்கு பச்சரிசியை போட்டுக்கணும். இந்த பச்சரிசியை போட்டு அதை பரப்பி கொண்டு அதன் மீது புதிதாக வாங்கி அந்த 4 மண் அகல் விளக்குகளை வைத்து அதில் நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றிட்டு பஞ்சுத்திரி அல்லது சிகப்பு நிற பட்டு துணி இதை நாம திரியா பயன்படுத்தணும். நாம சாதாரணமா பஞ்சுத்திரியவே பயன்படுத்தலாம். 2 திரிய ஒன்னா திருச்சி அந்த விளக்குல போட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க. இப்படி நாம 4 தீபம் ஏற்றணும். அந்த தட்டுல பச்சரிசி கொட்டி 4 அகல் விளக்கு வச்சு நாம எண்ணெயோ நெய்யோ ஊத்திட்டு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றுறோம். அந்த தீபத்திற்கு முன்னாடி ஒவ்வொரு விளக்குக்கு முன்னாடியும் நாம 1 ரூபாய் காயின் வைக்கணும். அது மாதிரி 4 விளக்குலையும் 4 காயின் வைக்கலாம். 4 திசைகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு அந்த தட்டுல நீங்க ஏற்றும் போது சுத்தி ஏத்திக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ரவுண்டா ஏத்துற மாதிரி 4 திசைகளுக்கும் 4 விளக்கு அந்த மாதிரி நீங்க ஏத்தி வச்சு நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூஜையிலையும் பண்ணலாம், மொட்டை மாடியிலையும் பண்ணலாம், நாம கீழே தரையிலேயே வச்சுக்கலாம். இந்த தட்ட தரையிலேயே நீங்க வச்சுக்கலாம், பூஜையிலையும் பண்ணலாம், மொட்டை மாடியிலையும் பண்ணலாம். இது ஒரு 1 மணி நேரம் எரிய விட்ட பிறகு நீங்க ஏதாவது ஒரு புஷ்பத்தை வச்சு அமர்த்தி விடலாம், நீண்ட நேரம் கூட எரிய வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதன் பிறகு என்ன பண்ணணும், நீங்க அப்படியே விட்டுறலாம். மறுநாள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பச்சரிசிய நீங்க எடுத்துட்டு நீங்க ஒரு துணியில மூட்டையா கட்டிக்கோங்க. அந்த பச்சரிசியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு வெளியில தரையில போட்டு விட்டுடுங்க. தினமும் நீங்க போட்டுட்டே வாங்க, அதை வந்து எறும்புகள் எடுத்து செல்லும், சரிங்களா? அது நாம ஃபர்ஸ்ட் விஷயம். அதுல வச்சு அந்த காயின்ஸ் அந்த 1 ரூபாய் நாணயங்களை நீங்க என்ன பண்ணலாம்னா, அதோட ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ சேர்த்து நாம கோயிலுக்கு கற்பூர உற்பத்தி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அகல் விளக்க அப்படியே வச்சுக்கோங்க, நீங்க வேற பூஜைக்கு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து அமாவாசை தூரம் செஞ்சா நல்ல பலன். ஆணி மாத அமாவாசையிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். தடைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் தடை இல்லாமல் நடந்து முடிய இது ஒரு நல்ல ஒரு வழிவகையாக இருக்கும்.
யாரும் இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்ய தவறாதீர்கள். நல்ல பலன் நிச்சயம். நன்றி, வணக்கம்.